விரைவான கட்டுமானத்திற்கு ரெனக்கான் ராபிட் வால். மூலிகை, மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபித்தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. பொடி தோசா, மை சாய்ஸ் பொடி தோசா, மசாலா தோசா, இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ். தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். வாதம் பெட்டியில் ஓர் அற்புதம், பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9942999940. திருக்குறள் அதிகாரம் வழியறிதல், குறள் எண் 478. ஆகாறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. வருமானம் வரும் வழி சிறிதாக இருந்தாலும் செலவு பெரிதாக இல்லாமல் இருந்தால் ஆபத்தில்லை. வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த ஆண்டு நாங்குநேரில் ஒரு பள்ளி மாணவர் மீது அதே பள்ளியைச் சேர்ந்த மூத்த மாணவர் ஒரு கொலை வெறி தாக்குதலை நடத்தினார். அது வந்து ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இப்படி ஒரு சம்பவமாக, அதுவும் பள்ளிக்கூடத்துலையா, ஜாதி வெறி இப்படிப்பட்ட விஷயமா இருக்குமா அப்படின்னு, அதற்கு பின்புலமாக ஜாதி இருந்ததை உணர்ந்து ஒரு பெரிய பதட்டம் தமிழகம் முழுவதும், ஒரு கவலை தொற்றி கொண்டது. அதன் அடிப்படையில் தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவர்கள் தலைமையில் ஒரு நபர் கமிட்டியை அமைத்தது. அவர்கள் வந்து இது மாதிரி பள்ளிக்கூடத்துலையும் தொலைநோக்கு பார்வையோடு சமூகத்திலையும் நம்ம என்ன மாதிரியான மாற்றங்களை செய்யலாம் அப்படிங்கிற பற்றி ஒரு பரிந்துரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஓய்வில் இருக்கிறார், நீதியரசராக இருந்தார், அதனால் இப்போ ஓய்வில் இருக்காருன்னா அவருக்கு ஒரு வேலை கொடுக்குற ஒரு முயற்சி நடந்துச்சு. அந்த வேலையை அவர் வந்து செவனே செய்திருக்கிறார். 2023 கடைசியில் கிட்டத்தட்ட 8வது மாதத்தில் இருந்ததை வந்து இப்போ 6வது மாதம் கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வந்து கடுமையாக உழைத்து நிறைய பேர் சந்தித்து ஒரு 610 பக்கத்துக்கான ஒரு அறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பித்திருக்கிறார். நம்ம பேசிக்கொண்டிருப்பதுக்கு ஒரு 24 மணி நேரம் முன்னதாக அது அவர்களுடைய சுருக்கமாக ஒரு 18 பக்கத்தை தமிழக அரசே வெளியிட்டிருக்கிறது. திரு சந்துர் அவர்களுடைய இதில் வந்து நேற்று வந்து தமிழக முதலமைச்சர் சந்தித்து கொடுத்தது ஒட்டுமொத்த அறிக்கை வந்து 610 பக்கம், அதில் வந்து ஒரு 18 பக்கம் சுருக்கமாக வந்திருக்கு. அதில் நிறைய விஷயங்கள் வந்து சர்ச்சையை கிளப்பியிருக்கின்றன, விவாதத்தை கிளப்பியிருக்கின்றன. சில விஷயங்கள் வந்து வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது, சில விஷயங்கள் அதிர்ச்சி தரத்தக்கதாக இருக்கிறது. நம்ம வந்து இந்த எது இந்த அதிர்ச்சி தரத்தக்கதாக இருக்கிறதோ அதை மட்டும் நம்ம எடுப்போம், மற்றதெல்லாம் மற்றவர்கள்லாம் எடுப்பாங்க. தொடர்ந்து நம்ம சேனல்லையும் பார்க்கலாம், மற்றவர்களும் பார்க்குறாங்க, அரசியல் கட்சிகள்லாம் கூட கையில் எடுத்துருக்குறாங்க. அது வந்து டிபேட்டபிள் பாயிண்ட் போடுறோம். எது நமக்கு அதிர்ச்சியை தருகிறது அப்படிங்கிறத, எது நம்முடைய நீதியரசர் சந்திரு அவர்களுடைய கமிட்டியுடைய நோக்கம் என்னவாக இருக்குங்கிறது, எது இதெல்லாம் அந்த வியப்பை ஏற்படுத்தோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த கமிட்டியுடைய நோக்கமாக கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களிடையே இருக்கக்கூடிய அந்த ஜாதிய வன்ம உணர்வை நீக்கிறது பற்றின விஷயமா இருக்குது. அப்போ இந்த பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய அந்த உணர்வை எப்படி செய்கிறது, என்ன செய்கிறது, யார் அதை நீக்குவா, அதை எப்படி நீக்க முடியுங்கிற ஒரு கேள்வி வருது. நீதியரசருடைய பரிந்துரையில் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் வந்து ஜாதி பெயர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பல பள்ளி மற்றும் கல்லூரிகள் வந்து அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க கொடுத்து அவங்க உருவாக்கி அதில் உருந்த பள்ளிக்கூடங்கள், அதில் பெயர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்னு யோசிக்கிட்டு இருக்கு. அது போக இந்த ஜாதி பேர்லாம் இருக்கக்கூடாதுங்கிறத இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போய் அரசாங்கமே நடத்தக்கூடிய பள்ளிகளில் இருக்கக்கூடிய கள்ளர் நலனுக்கான பள்ளி, ஆதி திராவிடர் துறையிலேருந்து நலனுக்கான பள்ளி அப்படின்னு தமிழ்நாடு அரசே நடத்தக்கூடிய ஆதி திராவிட நலப்பள்ளி, கள்ளர் நலப்பள்ளி அப்படிங்கிற மாதிரி பள்ளிகள், அந்த இடத்துலையும் கள்ளருங்கிறது எடுத்து விட்டணும், ஆதி திராவிடங்கிறது எடுத்து விட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும், இந்த சமூகங்கள்லாம் ரொம்ப பின்தங்கியதாக இருக்குது, சமூகத்தில் அவர்கள் முன்னேற்றப்படணுங்கிறதுக்காக அவருடைய துறை சார்பாக அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் அந்த பள்ளிகளை நடத்தப்படுகிறது. அதில் பிற சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் படிக்கிறாங்கிறது வேற விஷயம். அப்போ அந்த இடத்துல அவர்கள் முன்னேற்றத்துக்காகவே அவர்களுடைய பள்ளிகள் அந்த பேர் எடுத்துடணுங்கிறது என்ன கணக்குன்னு தெரியல. அப்போ பள்ளிகளில் ஆதி திராவிடர் அப்படிங்கிற பேர் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னே ஒரு துறை இருக்குது, அந்த துறை எடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ வந்து அந்த துறை யாரோ ஒருத்தருடைய நலத்துறை அப்படின்னு சொல்லி வைப்பாங்களா, அது எப்படி வைப்பாங்க? அப்போ வந்து ஆதி திராவிடர்களுடைய நலத்துக்காக தான் அந்த துறை, அப்போ ஆதி திராவிடர் நலனுக்காக தான் அந்த பள்ளிக்கூடம். அதில் வந்து ஆதி திராவிடர் நலன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, கள்ளர் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, இப்போ பள்ளிக்கூடங்களிலே அந்த பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போ வந்து அந்த துறை மட்டும் இருக்கலாமா அப்படிங்கிறது கேள்வி வரும். அப்போ பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் வந்து, கல்லூரியில் மட்டும்தான் அந்த மாதிரியான சமூகத்தில் வந்து ஜாதி முதல் இருக்கா, சமூகத்தில் இந்த மாதிரியான ஜாதி முதல் இல்லையா அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி வருது.
தென் நன்கொடையாளர்கள் பெயரில் வந்து ஏதாவது கொடுத்துருந்து அதன் பேரில் ஏதாவது பிளாக்கு இந்த ஸ்கூல் நேம்லாம் சில இடங்கள் வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய மனிதர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு அவருடைய பிள்ளைகள் வாரிசுகள் வந்து கொடுத்துருப்பாங்க, டொனேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, 10 லட்சம் கொடுத்துருக்காங்க, 20 லட்சம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அந்த அவர் பேரில் கட்டப்பட்ட அந்த பிளாக்குக்கு அவங்களுடைய பேரே வச்சுருவாங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். இப்போ எங்களுடைய ஊரில் நான் படித்த பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு புது பிளாக்கே ஒன்று ஓப்பன் பண்ணாங்க புதுசாக. அப்போ யார் யாரெல்லாம் வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து நன்கொடை கொடுக்குறாங்களோ அவங்கவுங்க பேர்லேயே அந்த வகுப்பறைகளே அவங்கவுங்க பேரில் கொடுத்துருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய அவங்க தாத்தா பேரில், அப்பா பேரில், அண்ணன் பேர்லாம் கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பேர் வச்சா நீ எப்படி அவர் பேரில் வைப்பேன்னு சொல்லி சொல்லுவாங்களா? அப்படி வந்து நான் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் தாத்தா பேர் வைக்க முடியாது, உங்கள் தாத்தாவுடைய பேருக்கு பின்னாடி ஒரு ஜாதி இருக்குது, உங்கள் அப்பாவுடைய பேருக்கு பின்னாடி ஒரு ஜாதி இருக்குது, அதனால் நான் வைக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னால் நான் நன்கொடையே கொடுக்கலன்ட்டு போயிட மாட்டாங்களா? நன்கொடை கொடுக்குறவங்களே வந்து ரொம்ப அரிது. அப்போ அரசாங்கமே இப்போ வந்து தனியார்கிட்ட நன்கொடை வாங்கி பள்ளிக்கூடத்தை நடத்தலாமான்னு திட்டம்லாம் போட்டுட்ருக்காங்க. அப்படி வந்து எல்லாருமே காசு கொடுங்க ஏசமானு ஒருத்தராக கேட்டுட்டு இருக்கும்போது அந்த நன்கொடை கொடுக்குறவருக்கு 4 கண்டிஷன் போட்டு ஓம் பேரை போட மாட்டேன், ஓம் பேரில் பாதி தான் போடுன்னு சொல்லி சொன்னோம்னா எப்படி நன்கொடை வருங்கிற யோசிக்க முடியாத விஷயம். ப்ளஸ் ஜாதி பேரில் பள்ளிக்கூடம் இருக்கக்கூடாது, ஜாதி பேரில் நன்கொடையாளர்களுடைய பேரோடு இருக்கக்கூடாது. அப்போ மத அடிப்படையில் பள்ளிக்கூடங்கள் இருக்கலாமா கல்லூரிகள் இருக்கலாமான்னு கேள்வி வருது. தமிழ்நாட்டில் எவ்வளவு கல்லூரிகள் பள்ளிகள் மதத்தின் பெயரை தெளிவாக தாங்கி இருக்கின்றனங்கிற பார்த்துருக்கோம். நிறைய பள்ளிக்கூடங்கள், அஃப்கோர்ஸ் இந்து பற்றியும் இருக்குது, மற்ற மதங்கள் பற்றியும் இருக்குது, மறுக்கிறதுல. அப்போ எவ்வளோ பள்ளிக்கூடங்கள் மத அடிப்படையில் மதத்தின் பேர் தாங்க, அப்போ அந்த விஷயம்லாம் எடுத்துடலாமா? ஜாதி அடிப்படையில் ஒரு பள்ளி கல்லூரியோட பேர் இருக்கக்கூடாதுன்னு மதத்தை முன்னிறுத்தி ஒரு பள்ளி கல்லூரியோட பேர் இருக்கலாமாங்கிற கேள்வி விஷயம் பார்க்கணும். அப்புறம் சில மாணவர்களுடைய பேரெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெயரை கேட்டாலே அவர்கள் என்ன சமூகம் தெரிஞ்சிடும். அந்த பெயர்லே வந்து அவங்களுடைய குலதெய்வம், அவங்களுடைய குலசாமி, அவங்களுடைய எல்லை சாமி, இந்த மாதிரியான பல தெய்வங்களுடைய பெயர்கள், முன்னோர்களுடைய பெயர்கள்லாம் அந்த பெயரை சொன்ன உடனே அவங்க என்ன சமூகம்னு சொல்லிட முடியும். எங்களுக்குலாம் ரொம்ப பிரபலம், நாங்களாம் நிறைய பேர் பெயர் அந்த மாதிரி பயன்படுத்திருக்கோம். அவங்கெல்லாம் அவங்க பேர் சொல்லும் போது என்ன சமூகம் தெரியும். அப்போ மாணவர் அது வந்து சமூகத்துடைய பேர் பின்னாடி இருக்காது, பின்னாடி வந்து செட்டியார்னோ ரெட்டியார்னோ இருக்காது, ஆனால் அந்த பேர் சொன்னாலே அவங்க என்ன சமூகம் சேர்ந்தவங்க தெரிஞ்சிடும். அப்போ அவங்களுடைய பேர் இவர் என்ன பேர் இருக்கு, இந்த பேர் இருக்கிறனால இந்த சமூகம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருது, அதனால அந்த பேரை மாற்றுக்கு சொல்லுவாங்களான்னு யோசிக்கிட்டு இருக்கு. ப்ளஸ் பள்ளிக்கூடத்தில் நிறைய மாணவர்கள் வந்து சலுகை பெறுவாங்க. அது வந்து பட்டியலின மாணவர்களுக்கானது, மற்ற மாணவர்களுக்கான சலுகையெல்லாம் பள்ளிக்கூடங்களிலே வந்து கொடுக்கப்படும், கல்லூரிகள்லேயும் கொடுக்கப்படும். அப்படி அந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு விஷயம் கொடுக்கும்போது அது வந்து தலைமை ஆசிரியரோ மற்ற ஆசிரியர் பெருமக்களோ வகுப்பறைக்கு வந்தோ வகுப்பறையிலேருந்து அழைச்சோ வந்து கொடுப்பாங்க. அப்போ இந்த மாணவன் எந்திரிச்சு ஹெட் மாஸ்டர் கூப்பிட்றாருன்னு போனாலே எதுக்காங்கிற ஒன்று தெரிஞ்சிருமே. அப்போ இவன் இந்த சலுகையை வாங்கறக்காக தான் போகிறான், அப்போ அந்த சமூகத்தை சேர்ந்தவந்தாங்கிறது தெரிஞ்சிருமே. அப்போ என்ன செய்வாங்க, யாருக்குமே கொடுக்க வேண்டாங்க சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கின்றது. ப்ளஸ் இந்த நீதியரசர் வந்து ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த சிஓ, டிஓ, பிஓ தலைமை ஆசிரியர்கள் வந்து அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு சமூகம் பெரும்பான்மையாக இருந்தாங்கன்னா அந்த சமூகத்தை சேர்ந்தவர் வந்து சிஓவாக இருக்கக்கூடாது, டிஓவாக இருக்கக்கூடாது, பிஓவாக இருக்கக்கூடாது, தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடாது. இது அப்போ எப்படி இது நடக்குங்கிற யோசிங்க. அப்போ வந்து இந்த தலைமை ஆசிரியரையோ பிஓயோ டிஓசிஓயோ இவர் தகுதி வாய்ந்தவரா, எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளா, சீனியரா, இவரை வந்து நம்ம போட்டு எந்த இடத்துல பள்ளிக்கூடத்தில் கல்வி வந்து தேங்கி இருக்குது, அந்த இடத்துல கல்வி வந்து இவரை வந்து அனுப்பணும்னா சூப்பராக வருமா அப்படின்னு அப்படி பார்த்து அனுப்புறதா? இவர் வன்னியர், அதனால் வடக்க வேண்டாம், அவரை தூக்கி தெற்க அனுப்புங்க. இவர் வந்து நாடார், அதனால் தெற்க வேண்டாம், இவரை தூக்கி வடக்க அனுப்புங்க. இப்படி அனுப்புவாங்களான்னு யோசிக்க வேண்டியிருக்கு. இது இப்போ அப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு சமூகம் பெரும்பான்மையாக இருக்குது. ஆனால் தமிழ்நாடு முழுக்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகம் பட்டியலின் சமூகமாக தான் இருக்கும். தமிழ்நாடு முழுக்க ஒரு கம்யூனிட்டி வந்து ரொம்ப பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா அது பட்டியலின் சமூகம் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. அப்போ வந்து வன்னியர்கள் வந்து தெற்க இருக்க மாட்டாங்க, நாடார்கள் வந்து வடக்க இருக்க மாட்டாங்க பெரும்பாலும். அப்போ வந்து பிள்ளைமார்கள் வந்து தெற்க இருப்பாங்க, வடக்க கம்மியாக இருப்பாங்க, முதலியார்கள் ஒரு இடத்துல இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு சமூக இடத்துல இருக்கும்போது பட்டியலின் துறைகள் தமிழ்நாடு முழுக்க இருப்பாங்களே, அப்போ பட்டியலின் துறையில் எங்கேயுமே சிஓ, டிஓ, பிஓவை நியமிக்க கூடாது சொல்ல போகிறாங்களா, என்ன கணக்குன்னு தெரியல. அப்போ ஜாதி பார்க்க கூடாது என்பதற்காக அமைக்கப்பட்ட கமிட்டி ஜாதி பார்த்து ஆட்களை நியமிங்கன்னு சொல்றது என்ன கணக்குன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ அப்பாயின் பண்ணும்போது நீ என்ன ஜாதி அப்படின்னா இந்த பக்கம் போ, நீ என்ன ஜாதி அப்படின்னு இந்த பக்கம் போகுது, அப்போ ஜாதியை பாருங்கிற மாதிரி ஆகிடுதா இல்லையான்னு பார்க்கணும். அப்புறம் ஏரியா அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு அப்படிங்கிற வார்த்தையை நீதியரசர் பயன்படுத்துறாரு. இந்த அந்தந்த ஏரியாவில் அந்த சிஓ, டிஓ, பிஓ தலைமை ஆசிரியர்லாம் நியமிக்கூடான்றார். அப்போ அந்த ஏரியாங்கிறது என்ன, மாவட்டத்தில் ஒரு சமூகம் பெரும்பான்மையாக இருக்கும், மாநிலத்தில் இன்னொரு சமூகம் பெரும்பான்மையாக இருக்கும், மக்களவை தொகுதிக்குள்ளே ஒரு சமூகம் பெரும்பான்மையாக இருக்கும், சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஒரு இன்னொரு சமூகம் பெரும்பான்மையாக இருக்கும், பிளாக் வைஸாக, தாலுகா வைஸாக, ஒன்றியம் வைஸாக, ஊராட்சி வைஸாக, பஞ்சாயத்து வைஸாக, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு சமூகம் வேறையாக இருக்கும். நீங்கள் பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் அதிகமாக இருப்பாங்க, அந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா பட்டியலத்தூர் அதிகமாக இருப்பாங்க ஒரு பேச்சுக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், அப்போ முக்குளத்தூர் அதிகமாக இருக்கக்கூடிய பஞ்சாயத்தில் நம்ம வந்து வேறு கம்யூனிட்டி வைக்கணும். அப்போ அந்த தாலுகாவில் போனால் வந்து பட்டியலத்தை வந்துடுவாங்களே, அப்போ அவங்க வைக்கக்கூடாதா? இப்படி எப்படி இந்த ஏரியாங்கிறதுக்கான டெஃபினேஷன் என்னங்கிற கேள்வி வருது. ப்ளஸ்
இன்னொரு ஒரு கான்ஃபிடென்ஷியல் அறிக்கையை வந்து ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நீதியரசர் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டாஃபோடைய கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருக்குமே உண்டு, அது மாதிரி ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவர்களுடைய செயல்பாட்டு ரகசிய அறிக்கை கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் வந்து எஸ்சிக்கள் மீது, அதாவது பட்டியலினத்தவர்கள் மீது இவருடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பார்த்துட்டு அந்த விஷயமும் இந்த அதிகாரிகள் மீது, அதாவது இந்த அரசு ஊழியர்கள் மீது, இந்த ஆசிரியர்கள் மீது, இந்த கல்வித்துறை அதிகாரிகள் மீது வந்து அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் ரிப்போர்ட்டில் அதுவும் ஒரு அறிக்கையாக வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது ரகசிய அறிக்கையாக வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது எஸ்சிக்கள் பற்றி அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்குங்கிறது பார்த்து ஒரு பேச்சுக்கு மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, அவங்க பட்டியலத்தவர்கள் எப்படி நடத்தினாங்க அப்படிங்கிற பற்றின அறிக்கை இருக்கும், அது வந்து புரிஞ்சுக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பட்டியலத்தை சேர்ந்த அதிகாரிகள் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு சிஇஓ டிஓவா தலைமை ஆசிரியராங்க, அவர் மற்ற சமூகத்தின் மீது எப்படி ஆக்ஷன் எடுத்தார், எப்படி செயல்பட்டார், அவங்களை எப்படி நடத்தினாருங்கிற பற்றி ஒரு அறிக்கை வருமா, அதை பற்றி இதில் எதுவும் காணும். அப்புறம் சமூக நீதி கண்காணிப்பு கமிட்டி அப்படின்னு ஒன்று வைக்கணும்னு நீதியரசர் சொல்லியிருக்கார். இந்த சோசியல் வெல்ஃபேர் சூப்பர்விஷனுக்கான இந்த கமிட்டி வந்து, சோசியல் ஜஸ்டிஸ்க்கான சூப்பர்விஷன் கமிட்டி வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் வைக்கணுன்றாரு. அது வந்து 500 பேருக்கு மேலே இருந்தால் ஒரு கமிட்டி வைக்கணுன்றாரு. அதில் வந்து ஆண்கள் பெண்கள் கோஎஜுகேஷனுக்காக இருந்தால் 2 பேர் வைக்கணுன்றாரு. இந்த கமிட்டிக்கு யார் ரிப்போர்ட் பண்ணுவா, இந்த கமிட்டி வந்து யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும், இவர் சிஇஓக்கு கீழேயா, டிஇஓக்கு கீழேயா, தலைமை ஆசிரியருக்கு மேலேயா, தலைமை ஆசிரியர் இவர் கட்டுப்பட்டவரா, அப்போ ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து அவர் வந்து பாடம் நடத்த உட்கார்ந்துருப்பாரா, இந்த மாதிரி சோசியல் ஜஸ்டிஸ் ஆஃபீஸர் வந்து மிரட்டியப்பா உன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி போடும் பார்த்துக்கோ நீ என்ன நினைச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னார், அவர் எப்படி இயங்குவார், அப்போ தலைமை ஆசிரியர் பாடம் நடத்த உட்கார்ந்து பார்த்துருப்பாரா, இந்த சோசியல் ஜஸ்டிஸ் கண்காணிப்பு ஆஃபீஸர் உட்கார்ந்து பார்த்துட்டுப்பாராங்கிற கேள்வி வருது. அப்புறம் ரொம்ப முக்கியமாக எல்லாரும் பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த பரிந்துரையில் 8வது இதில் பாராவில் பி பிரிவு 8B செக்ஷனில் வந்து நீதியரசர் சொல்லியிருக்காரு, மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அது வந்து ஆண்கள் பெண்கள் மாணவிகளாக மாணவிகளாக கேள்வி கேட்டுருப்பீங்கன்னு, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு, கையில் கயிறு கட்டக்கூடாது, கையில் மோதிரம் அணியக்கூடாது, நெத்தியில் பொட்டு வைக்கக்கூடாது. இப்போ நான்லாம் பள்ளிக்கூடம் போனேன்னா நீ சேர்க்க மாட்டாங்க கொடுத்துட்டு, நீ வந்து ரிஜெக்டட் போகணும்னு சொல்லுவாங்க கொடுத்துட்டு, நெத்தியில் பொட்டு வைக்கக்கூடாது, கையில் மோதிரம் வரும், விரலில் மோதிரம் இருக்கக்கூடாது, கயிறில் வந்து கட்டக்கூடாது, கயிறு கட்டக்கூடாதுன்னு. அப்போ நம்ம கயிறு கட்டி வச்சுருக்கேன், மோரம் ஒன்றும் இல்லை, தப்பிச்சுட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நெத்தியில் பொட்டு வச்சுட்ருக்கேன். அப்போ வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, என்ன கணக்குனே தெரில, அந்த கயிறு வந்து அவர் எப்படி உறுத்தி இருக்கு அப்படின்னே தெரியல. கடைசி பக்கத்தில் இந்த 18 பக்கம் அறிக்கையில் கடைசி பக்கத்தில் பயங்கரமாக ஒரு சினிமாட்டிக்கான ஒரு படம் வேறு இருக்குது, கையில் வந்து எல்லா வர்ணத்துலேயும் வந்து ஒரு கயிறு கட்டின ஒரு கை வந்து அந்த இறுகி பிடிச்சி அந்த கையில் அருவாலை ரத்தமும் தோய்ந்த ஒரு அருவாலை பிடிச்சிருக்க மாதிரி ஒரு ட்ராமாட்டிக்கான சினிமாட்டிக்கான ஒரு ஃபோட்டோ வந்து லாஸ்ட் பிக்சராக போட்டு முடிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கயிறு வந்து பயங்கரமாக உறுத்தி இருக்கு அப்படிங்கிற பார்க்குறோம். இது வந்து மாணவர்களுக்கு மட்டுமா மாணவிகளுக்கு மட்டுமா அப்படிங்கிற கேள்வி வந்துச்சுனால ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற போட்டார், மாணவர்கள் வரக்கூடாது, மாணவிகள் கூடாது. அப்போ மாணவிகள் பொட்டு அணியக்கூடாது, மாணவிகள் மோதிரம் போடக்கூடாது, மாணவிகள் கைக்கூடாது அப்படின்னா, நாளைக்கு கோயிலுக்கு போகலாமா போகக்கூடாதுன்னு கேட்டோம், கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து பூசாரி வந்து நமக்கு நெத்தியில் உபதி போட்டு விட்டார்னு, ஐயோ நான் பள்ளிக்கூடம் போகிற பையன், என்னை போய் நீங்கள் உபதி பூசி விட்டீங்களா, உபதி அழிச்சிட்டு போகணுமான்னு தெரியல. குழந்தைங்க வந்து நம்ம வந்து ஊரில் எல்லாம் சொல்லுவோம், பொட்டு இல்லாமல் வந்துச்சுன்னா பால் நெத்தியாக வந்திருக்கேன்னு சொல்லுவோம் நம்ம, இல்லைம்மா பள்ளிக்கூடம் போகிற குழந்தை அது பால் நெத்தியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, என்ன கணக்கு அப்படின்னே தெரியல. இது வந்து பொட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிறது, குறிப்பாக பிராக்கெட்டில் திலக் அப்படின்னு வேறு சேர்த்து போட்டிருக்காங்க, அதாவது என்னென்னு குழப்பம் தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து திலக்ங்கிற விபூதியா, நாமமா, பட்டையா, நாம் போடுற சிகப்பா, மஞ்சளா, என்ன கலர் வந்து கலர் வேறு அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த பொட்டு வைக்கக்கூடாதுங்கிறதோ, இந்த மோதிரம் அணியக்கூடாதுங்கிறதோ, இந்த கயிறு கட்டக்கூடாதுங்கிற இப்படி நம்ம வந்து திரு ஹெச் ராஜா அவர்கள் பேட்டில் வந்து சொன்னார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமூகம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கயிறு கட்டுறாங்க, ஒவ்வொரு கோயிலில் ஒரு மாதிரி கயிறு கட்டுறாங்க, பல கோயில்களில் பச்சை கயிறு கட்டுறாங்க, பல கோயிலில் கருப்பு கயிறு, பல கோயிலில் மஞ்சள் கயிறு, பல கோயிலில் சிவப்பு கயிறு அப்படின்னு வேறு வேறு கோயில்களில் வேறு வேறு கட்டுறாங்க நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு அவங்க பக்தியாக நல்லது நடக்கும்ங்கிற நம்பிக்கையில் கொண்டு வராங்க. இது வந்து நமக்கு வந்து அரசமைப்பு கொடுத்துருக்கக்கூடிய அடிப்படை உரிமை, என்னுடைய வழிபாட்டு உரிமை, நான் எப்படி வழிபடணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், அது எந்த மாதிரி வழிபடணுங்கிறதுலாம் என்னுடைய வழிபாட்டு உரிமை, இது அரசமைப்பு எனக்கு கொடுத்துருக்க உரிமை, அப்படி செய்யக்கூடாதுன்னு இவங்க வந்து எப்படி சொல்ல முடியும், நமக்கு ஒன்றுமே புரியல. அப்போ கோயிலுக்கு போகலாமா போகக்கூடாதுங்கிற அடுத்த கேள்வியோட வந்துடும், அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க போல. அடுத்ததாக நீதியரசர் வந்து சைக்கிளுடைய கலர் பற்றியும் போகிறார், அந்த ஆட்களுடைய கையில் இருக்கக்கூடியது கயிறு நெத்தியில் இருக்கக்கூடிய பொட்டு மட்டும் உறுத்தலை, சைக்கிளுடைய கலரும் சேர்ந்து உறுத்திருச்சு. சைக்கிள் கலரில் வந்து ஏதாவது ஜாதி அடையாளங்கள், ஜாதி அடையாளங்கள் கூட இல்லை, அவ வந்து ஜாதிய சென்டிமெண்ட்ஸுங்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்கிறார். அப்போ சென்டிமெண்ட் என்ன, சாமி கும்பிட்டு வந்து ஒருத்தர் வந்து சைக்கிள் வந்து மஞ்சள் சந்தனம் தெளிச்சு வச்சிருந்தாருன்னா இது மஞ்சள் கலர், அப்போ இது வந்து ஒரு ஜாதி அடையாளப்படுத்துது, நீ வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்களா என்ன தெரியல. அது வந்து காஸ்டுடைய சென்டிமெண்ட்ஸ் அப்படிங்கிறார், அது என்ன கணக்குன்னு தெரியல. இப்போ இந்த வண்ணம் அப்படிங்கிறது வந்து ஜாதிக்கு தான் உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அப்போ வந்து கலருக்கு வந்து ஜாதி சொல்கிறாங்களே இந்த கலர் சொல்லலாம், வண்ணம்ங்கிறதே கட்சிக்கு வேறு இருக்குதே, அப்போ என்ன செய்வீங்க, சைக்கிளோடைய
கலரில் நம்ம வந்து இந்த கலர் இருந்துச்சுன்னா அது இந்த ஜாதின்னு அடையாளப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த கலர் இருந்துச்சுன்னா இந்த ஜாதியை மட்டும் இல்லை, இந்த கட்சியாகவும் இருக்கலாமே. நம்ம ஊரில் சாதாரண பார்க்குறோம், ஒருத்தர் கருப்பு சட்டை போட்டிருந்தாருன்னா திகாக்காரரு, ஒருத்தர் சிகப்பு துண்டு போட்டிருந்தாருன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரு, ஒருத்தர் மஞ்சள் துண்டு போட்டிருந்தாருன்னா பாட்டாளி மகள் கட்சிக்காரரு, ஒருத்தர் நீல சட்டையை போடுறாரு அதை முன்னிறுத்தாருன்னா விடுதலை சிறுத்தை கட்சிக்காரரு, ஒருத்தர் காவியை முன்னிறுத்துறாருன்னா பாஜகக்காரர். இப்போ வந்து ஒவ்வொரு கட்சியும் ஒரு கலர் போட்டாங்க. அப்போ என்ன கலர் தான் போடுறது, என்ன தான் செய்யுது, அப்போ ஒரு கேள்வி வருதா இல்லையா? இதையும் தடை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன கணக்கு யோசிக்கின்றது. ப்ளஸ் சமூக நீதி மாணவர் படை அப்படின்னு சொல்லி ஒரு படையை உருவாக்கணும்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த படை எங்கே போகிறது ஒருத்தர் போக போகுதுன்னு தெரியல. அவங்க பள்ளிக்கூட மாணவர்களுக்கு நடுவிலே வந்து சமூக நீதி மாணவர் படை, அது வந்து எல்லா சமூகத்திலும் போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு நிறையா சொல்லியிருக்காங்க. அப்போ அது வந்து அது ஒரு புதுசாக வந்து நம்ம ஏற்கனவே வந்து என்எஸ்எஸ் இருக்குது, என்சிசி இருக்குது, ஸ்கவுட் இருக்குது, இது போக பல அமைப்புகள் இருக்குது. அப்போ வந்து சமூக நீதிக்குன்னு ஒரு தனியாக ஒரு மாணவ படை அமைச்சிட்டு அந்த படை என்ன மாதிரி செய்ய போகுதுல அதில் யார் யாரெல்லாம் வரணுங்கிறது சொல்லிதான் தெரியல, அதை பற்றி சொல்லப்படல. ஓகே, தென் ஜாதிய அராஜகம் உள்ள ஏரியா அப்படின்னு ஒரு அறிவிப்பு செய்யலாமா அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஒவ்வொரு ஊர்களை ஒவ்வொரு பகுதிகளை அந்த ஏரியாங்கிற வார்த்தையை அங்கேயும் பயன்படுத்திருக்காரு. இவையெல்லாம் ஜாதி அட்ராசிட்டி, அதாவது கேஸ்ட் அட்ராசிட்டி ப்ரோன் ஏரியா, அதாவது ஒரு சாலை விபத்துக்கு நம்ம போடும் பார்த்தீங்களா, ஒரு ஊரில் வந்து நிறையா ரோடு போச்சுன்னா ஹைவேஸில் ரோடெல்லாம் போட்டுருப்பாங்க, ஸ்பீடு பிரேக்கெல்லாம் போட்டு, இந்த இடத்துல வந்து விபத்து அதிகம் நடக்கூடிய போது அந்த இடத்துல போகாதீங்க சொல்லி போட்டுருப்பாங்க. அப்போ அதை மாதிரி ஜாதி அட்ராசிட்டி அதிகம் உள்ள ஏரியான்னு அறிவிக்கலாமா? இப்போ வந்து ஸ்ரீபெரும்புதூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், மதுரை, கோயம்புத்தூர் இதெல்லாம் ஜாதி அட்ராசிட்டி அதிகம் உள்ள ஏரியான்னு அறிவிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அந்த ஊர் மக்களுக்கு எவ்வளோ பெரிய ஆகும். இன்றைக்கே ஊடகங்கள்லாம் சேர்ந்து வச்சுட்டு கீழ்ப்பாக்கம் அப்படின்னாலே அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட பகுதி மாதிரி ஆக்கிட்டாங்க. கீழ்ப்பாக்கத்தில் மனநலத்துக்காக ஒரு மருத்துவமனை இருக்குது, அதை வந்து ஒன்றெல்லாம் கீழ்ப்பாக்கத்தில் சேர்ந்தோம், உன் சொந்த ஊர் எது கீழ்ப்பாக்கமா, உன் வீடு எங்கே கீழ்ப்பாக்கமானு கீழ்ப்பாக்கம்ங்கிற ஒரு ஏரியாவே ஒரு மனநில பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி மாதிரி ஊடகங்கள் வந்து தெளிவாக செஞ்சு, அது குறிப்பாக சினிமாவும் எழுத்தாளர்களும் தெளிவாக செஞ்சு அதை வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஊர் பேரையே கொண்டு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும்? இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து இதை மாதிரியான ஜாதி அட்ராசிட்டி இருக்கக்கூடிய ஊரியா, ஸ்ரீபெரும்புதூர் வந்து இந்த மாதிரி, இது இதை மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு கொடுத்துட்டாங்கன்னா என்ன கணக்கில் போய் நிற்கும்? அந்த ஊர் மக்கள் எவ்வளோ மன உளைச்சலுக்காளாவாங்க, இதை அதோடைய கான்சிக்வன்சஸ் யோசிச்சாரா நீதியரசன் ஒன்றுமே தெரியல. இப்படி இந்த ஜாதி பேர் மாத்திரக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, அதெல்லாம் ஏதாவது பலன் கொடுத்துச்சான்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஜிஎன் செட்டி ரோடுன்னு சென்னையில் வந்து டீனரில் ரொம்ப ஃபேமஸான உள்ளது, அது வந்து கோபதி நாராயண செட்டி அப்படின்னு ஒரு பேரான், யாருக்குமே தெரியும் அந்த அதில் பேரில் இருக்கக்கூடிய செட்டிங்கிறது ஜாதியை சொல்லுறது கூட யாருக்கும் தெரியாது. எல்லாம் ஜிஎன் செட்டி ரோடு, ஜிஎன் செட்டி ரோடுன்னு சொல்லுவாங்களே தவிர அது ஜிஎன் செட்டிங்கிறது ஜி இனிஷியலு, என் இனிஷியலு, செட்டிங்கிறது ஜாதினு யாருக்குமே, எல்லாம் ஜிஎன் செட்டி ரோடு பழக்கத்தை சொல்லுவாங்க. அதில் வந்து அந்த செட்டிங்கிறது ரிமூவ் பண்ணி ஜாதியை ஒழிக்கிறாங்களா, அந்த செட்டிங்கிறது ரிமூவ் பண்ணி கோபதி நாராயண சாலை அப்படின்னு போர்டு போட்டிருப்பாங்க. அந்த ஜிஎன் செட்டி ரோடில் போகிற போய் பார்த்தீங்கன்னா அங்கே யாராவது கோபதி நாராயண சாலைன்னு சொல்லியிருக்காங்களா? நீங்கள் ஒரு ஆட்டோ ஏறி சென்னையில் நான் கோபதி நாராயண சாலை போகணும்னு சொல்லி சொல்லுங்கள், யாராவது ஒரு ஆட்டக்காரர் உங்களை கரெக்டாக வந்து சேர்த்துறாரன் பார்ப்போம். அப்போ இது மாதிரியான முயற்சியில் என்ன லாபம் தருதுங்கிற யோசிச்சு பார்க்கணும். ஈரோடு பக்கத்தில், திருப்பூர் பக்கத்தில், ஈரோடு பக்கத்தில் கவுண்டச்சி பாளையம் அப்படிங்கிற ஊர் பேரே பார்த்தேன், அது வந்து இப்போ ஜாதி பேரில் இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு தெரியல. நாளைக்கு அரசாங்கங்கள் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து கொண்டாடுது, அனுசரிக்குது, பிறந்த நாளையும் நினைவு நாளையும் வந்து அனுசரிக்குது, கொண்டாடுது. அப்போ வந்து அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள் நினைவு நாள், முத்துராமலிங்க தேவர் பசுமன் அவருடைய நினைவு நாள் பிறந்த நாள், ராமசாமி படையாச்சியார் அவருடைய பிறந்த நாள் நினைவு நாள், இதெல்லாம் என்ன செய்வாங்க? அவர்களுடைய பேரில் இருக்கக்கூடிய ஜாதி பேர் எடுத்து விட்டுருவாங்களா, இல்லாட்டி அதை கொண்டாட விட்டுருவாங்களா? அவங்க எல்லாம் ஜாதி பேரோடு இருக்கிறாங்க, இல்லை அதனால ஜாதிய தலைவர்னு சொல்லுவாங்க. இதைத்தான் கவர்னர் சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய தேச நலனுக்காக போராடிய சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாம் வந்து ஜாதியாக பார்க்குற பழக்கம் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ராமசாமி படையாச்சியார்னு இருக்கு, பசுமன் முத்துராமலிங்க தேவர்ன்னு இருக்கு, அப்படிங்கிறனாலே வந்து இவங்களை ஜாதிய தலைவராக பார்த்துட்டு அப்போ அந்த தேவருங்கிறது எடுத்து விட்டுருவான், படையாச்சியாருங்கிறது எடுத்து விட்டுருவோம்னு சொல்லி சொல்லுவாங்களா? யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அப்போ அவங்க வணங்குறதெல்லாம் நிறுத்திடலாமா? இது யோசிக்க வேண்டிய கேள்வியாக இருக்கு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நீதியரசர் சொல்கிறார், த கவர்மெண்ட் மஸ்ட் டேக் ஸ்டெப்ஸ் டு அமெண்ட் த எக்ஸிஸ்டிங் சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அண்ட் இன்சர்ட் எ ப்ரொவிஷன் தட் எ சொசைட்டி இன்டென்டிங் டு ஸ்டார்ட் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஷேல் நாட் இன்க்ளூட் எனி கேஸ்ட் அப்ளேஷன்ஸ் இன் தேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நேம் அப்படின்னு. ஒரு ஒரு சமூகம் இந்த சொசைட்டிஸ் ஆக்டில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும், திருத்தம் கொண்டு வரணும், அதன் மூலமாக ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பள்ளி அல்லது கல்லூரி போன்ற கல்வி நிறுவனங்களை ஆரம்பிக்கிறா இருந்தால் அந்த பெயரில் அந்த ஜாதியுடைய பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு அமெண்ட்மெண்ட்டே கொண்டு வரணும் சொல்கிறாங்க. நம்ம பார்த்துருக்கோம் தெற்கெல்லாம் நிறைய, தெற்க மட்டும் இல்லை சென்னை உட்பட பல இடங்களில் பார்க்கணும், நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட பள்ளின்னு வச்சுருப்பாங்க. அந்த நாடார் உறவின் முறைங்கிறது நாடார் சமூக மக்கள்லாம் சேர்ந்து அவங்க சமூகத்தில் உள்ள பொது ஃபண்டெல்லாம் கொடுத்து பணக்காரர்கள்லாம் காசை கொடுத்து எல்லாரும் இந்த சமூகம் முன்னேறணுங்கிறதுக்காக அவர்களே முனைஞ்சு எடுத்து செஞ்சு அவங்க வந்து ஒரு ஃபண்டு கொடுத்து பண்ணுவாங்க. அப்போ அது ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்கும். அப்போ நாடார் உறவின் முறை அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அதில் பேர் வந்து நாடார் உறவின் முறை பள்ளிக்கூடம்னு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த
அந்த பேரை வைக்கக்கூடாது, வெறும் உறவின் முறை பள்ளிக்கணும், யாரோட உறவின் முறைங்கிற கேள்வி வருமா வராதா, அது வைக்கக்கூடாதுன்னா நமக்கு பள்ளிக்கூடமே ஆரம்பிக்க வேண்டாங்கிற எண்ணத்துக்கு போயிட மாட்டாங்களா, இது யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்குது, அது எப்படி சாத்தியங்கிறோன்னு தெரியல. ப்ளஸ் நாம் பார்க்குறோம், நம்ம சபாநாயகர் திரு அப்பா அவர்கள் உட்பட பலர் சொல்லியிருக்காங்க, கல்விக்கு வந்து கிறிஸ்தவர்கள் ஆற்றிய பங்கு வந்து பயங்கரமானது, அவர்கள் மட்டும் இல்லை நம்ம படிச்சிருக்கவே மாட்டோங்கிற அளவுக்குலாம் சொல்லிட்டு போனாங்க. அந்த கிறிஸ்தவ நிறுவனங்கள் 99.3% வந்து தெளிவாக இது எந்த மதத்தை சேர்ந்த நிறுவனங்கள்னு தெரியும்படியாக வச்சுருக்குறாங்க. அப்போ அது தப்பா, அது கூடாதுன்னு சொல்லுவாங்களா? இந்த இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து ஜாதி தெரிஞ்சிருது, அப்போ அந்த அந்த பள்ளிக்கூடத்தில் மதம் தெரிஞ்சிருது, அப்போ வந்து அது பரவாயில்லையா, என்ன செய்வாங்க, அதனால் அந்த மதத்தையும் ஒழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, அதை யோசிக்க வேண்டிய விஷயம். பட் இதெல்லாம் என்ன கணக்குனே தெரியல, அதை பற்றி எங்கேயுமே ஒரு வார்த்தை கூட காணும், அதை பற்றி பேசவில்லை. அப்போ தான் வந்து ஒரு டவுட் எப்படி கிளப்புறாங்க, இவரெல்லாம் ஜாதியை ஒழிக்க கிளம்பினார்களா, இல்லாட்டி ஹிந்து மதத்தை ஒழிக்க கிளம்பினார்களா, மதத்தை மட்டும் கூட சொல்லுங்கள், ஹிந்து மதத்தை குறிவித்து கிளம்பினாரா அப்படிங்கிறத இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க. கர்நாடகாவில் பள்ளிக்கூடத்தில் வந்து பள்ளிக்கூட வளாகத்துக்குள்ளே ஹிஜாப் அணியக்கூடாது, வெளியில் வரைக்கும் போட்டுக்கலாம்னு சொல்லி சொன்னபோது யார், நீதியரசர் சந்துரு உட்பட அத்தனை பேருமே கடுமையாக எதிர்த்து அதை மனித உரிமையாக சொன்னாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பொட்டு வைக்கக்கூடாது, விபூதி பூசக்கூடாது, மோதிரம் போடக்கூடாது, கையில் கட்டக்கூடாங்கிறது எந்த மதத்தை குறி வச்சிருக்கோம், இவர்கள் இதற்கு முன்னாடி என்ன சொன்னார்கள், இதற்கு பின்னாடி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஹிந்து மதத்தை தான் குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, இந்த அறிக்கை அளிக்கப்பட்டிருக்குன்னு திரு ஹெச் ராஜா சொல்கிறார். அப்போ அது சரியாக உண்மையாக பொய்யாங்கிற டவுட் அப்புறம் விட்டுருவோம். இந்த அறிக்கை ஆரம்பிக்கிறதே ஒரு கொட்டேஷனில் ஆரம்பிக்குது, அண்ணல் அம்பேத்கருடைய கொட்டேஷன் ஆரம்பிக்குது, இந்த அறிக்கை ஆரம்பிக்கிற முதல் வரி என்ன ஆரம்பிக்குது, ஹிந்துஸ் மஸ்ட் கன்சிடர் வெதர் த டைம் ஹேஸ் நாட் கம் ஃபார் தெம் to recognize that there is nothing fixed, nothing eternal, nothing sanadhan. இந்துக்கள் வந்து உணர்வதற்கான நேரம் இன்னும் வரவில்லையா, இங்கு எதுவுமே சாஸ்வதம் கிடையாது என்றும், எதுவுமே நிரந்தரம் கிடையாது என்றும், எதுவுமே சனாதனம் கிடையாது என்றும் அவர்கள் உணர வேண்டாமா அப்படின்னு அந்த அறிக்கை, ஜாதியை ஒழிப்பதற்காக பள்ளிக்கூடத்தில் வந்த விஷயத்தில் அண்ணல் அம்பேத்கர் சொன்னது இந்த எடுத்துருக்கிறாங்க. அண்ணல் அம்பேத்கர் சொன்னது யூனியன் பற்றி உள்ளது எடுக்க மாட்டாங்க, மதம் பற்றி உள்ளது எடுக்க மாட்டாங்க, மற்ற மதங்கள் பற்றி பேசினது எடுக்க மாட்டாங்க, எந்த மொழி வந்து இந்தியாவுடைய தேசிய மொழியாக இருக்கணுங்கிற பற்றி எடுக்க மாட்டாங்க, மாநிலங்களுக்காக மத்திய அரசா, மத்திய அரசுகளுக்காக மாநிலங்களாக எடுக்க மாட்டாங்க, இவர்கள் ஆரிய திராவிடம் பற்றி எடுக்க மாட்டாங்க, அண்ணல் அம்பேத்கர் சொன்ன முக்கியமான விஷயங்கள் எதையுமே எடுக்க மாட்டாங்க, அவரை புறக்கணிச்சிருவாங்க, ஆனால் அவர் வந்து சனாதனத்தை பற்றி சொன்னதை பற்றி மட்டும் டப்புன்னு தூக்கி எடுத்து முதல்வர் போட்டிருக்காங்க அப்படின்னு நோக்கம் தெளிவானது, புரிந்து கொள்வதும் புரிந்து கொள்ளாமல் இருப்பதும் அவரவர் சாமர்த்தியம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம், அதற்கு நன்றி, வணக்கம்.